ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் ஃபோர்த்து லெசன் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அரசாங்கமும் வரிகளும் இந்த லெசனில் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணோம் இது என்னென்ன பார்த்துருக்குறோன்னு பார்த்தோம்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் பற்றி பார்த்தோம் அடுத்தது டாக்ஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் ஒயிட் டாக்ஸஸ் ஏன் வந்துட்டு டாக்ஸஸ் வரி அப்படிங்கிறது வந்து கட்டுறோங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா ரைட் அடுத்தது டேக்ஸஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் பற்றி பார்த்தோம் டூ டைப்ஸ் இருக்குது டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்தது ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்தது ஹவு ஆர் டேக்ஸஸ் ஆர் ஆர் லிவைட் அதை பற்றி பார்த்தோம் இதில் வந்துட்டு த்ரீ டைப்ஸ் பற்றி பார்த்துருவதுனா ப்ரொக்ரஸிவ் ப்ரொப்போர்ஷனேட் அண்ட் ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ரைட் அடுத்தது இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா பிளாக் மனி கருப்பு பணம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லெசனுக்கு போவோம் பிளாக் மணி கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது என்ன இது பார்த்ததுன்னா பிளாக் மணி இஸ் ஃபவுண்ட் பிளாக் மணி இஸ் ஃபண்ட்ஸ் யோண்ட் ஆன் தி பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டாக்ஸஸ் ஹவ் நாட் பீன் பெய்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருப்பு பணம் அப்படிங்கிறது பிளாக் மார்க்கெட்டு கருப்பு சந்தை அப்படிங்கிற இடத்துல ஏர்னிங் ஏர்ன் மணி ஈட்டப்பட்ட வருமானம் ஏர்ன் அப்படிங்கிறது சம்பாதிச்சது ஸோ அந்த மாதிரி கிடைச்ச வருமானம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு செலுத்தாத வரி பணம் அப்படிங்கிறத தான் இந்த கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம் பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ பிளாக் மணி அப்படிங்கிறது ஃபண்ட்ஸ் ஏன்ட் ஆன் தி பிளாக் மார்க்கெட்டு கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்குது விச் இன்கம் அ அதர் டேக்ஸஸ் have நாட் பீன் paid வரி செலுத்தாத பணம் அப்படிங்கிறதையும் வந்து கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம் சரி ரைட் அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவர்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு பணமாகவும் வந்து இந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ரைட் இங்கே இதுக்கான காரணம் என்ன அடுத்தது காசஸ் கருப்பு பணத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் கூட்ஸு கூட்ஸினுடைய சார்ட்டேஜ் தான் வந்து மெயின் ரீசனாக இருக்குது ஸோ சார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது பண்டங்களினுடைய பற்றாக்குறைங்கிறது பிளாக் மணிக்கான மெயின் ரீசனாக இருக்குது அடுத்தது லைசன்சிங் ப்ரொசீடிங் லைசன்சிங் ப்ரொசீடிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது உரிமம் வாங்குது ஸோ இதை வாங்குறதுக்காக வந்துட்டு இங்கே பிளாக் மணி அப்படிங்கிறது வந்துட்டு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தென் அடுத்தது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழில்துறையினுடைய பங்களிப்பு தொழில்துறையினுடைய பங்களிப்பு அடுத்தது ஸ்மக்லிங் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது கடத்தல் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்தது டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரியினுடைய அமைப்பு இந்த அஞ்சு காரணங்களும் தான் வந்துட்டு பிளாக் மணி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான காரணமாக இருக்குது ஸோ காசஸ் ஆஃப் பிளாக் மணி அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட்ஸு சா ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸு லைசன்சிங் ப்ரொசீடிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஸ்மக்லிங் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது அடுத்தது டேக்ஸ் எவேஷன் இந்த எவேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறது தான் எவேஷன் சரியா டேக்ஸுங்கிறது வரி எவேஷன் அப்படிங்கிறது ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறது சரியா வரி ஏய்ப்பு இது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸ் எவேஷன் இஸ் த இல்லீகல் எவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லீகல் சட்டவிரோதமாக சரியா சட்டவிரோதமாக வரியை செலுத்தாமல் அந்த பணத்தை வந்து தனக்குன்னு வச்சுக்கக்கூடியதை தான் வந்துட்டு இங்கே டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யார் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம் அடுத்தது கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் ஸோ இவங்களாக இருக்கலாம் அடுத்தது ட்ரஸ்ட்டு அறக்கட்டளைகள் இவங்க இல்லீகலாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய டேக்ஸை கட்டாமல் அவங்களே வந்துட்டு அவங்க மறைக்கிறது தான் வந்துட்டு டேக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது இல்லாமல் வேறு என்னென்ன காரணங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்க்ளூடட் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் வருமானத்தை வந்துட்டு குறைச்சி காமிக்கிறது கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு டேக்ஸுக்காக அவங்களுடைய வருமானம் இன்கம் அப்படிங்கிறத வந்துட்டு அண்டர் ரிப்போர்ட்டிங் குறைச்சி காமிக்கிறது அடுத்தது இன்ஃப்ளேட்டிங் இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ் inflating டிடெக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்துட்டு விளக்கு அப்படிங்கிறது சரி அந்த விளக்குகள் அல்லது செலவுகளை வந்துட்டு உயர்த்தி காமிக்கிறது இந்த செலவுகளை உயர்த்திட்டோம் அப்படிங்கும்போது வருமானத்தினுடைய அளவு வந்துட்டு இங்கே குறைஞ்சிருது அப்போ வரி வரி கட்டாமல் வந்துட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது ஹைடிங் மணி மறைக்கப்பட்ட பணம் அதாவது ஹைடிங் இன்ட்ரெஸ்ட்டு இன் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸு ஆஃப் ஷோர் அப்படிங்கிறது கடல் கடந்த கடல் சார்ந்த சரியா இங்கே கடல் கடந்த கணக்குகளில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்துட்டு மறைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு டேக்ஸ் எவேஷனோடு சேரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வரி ஏய்ப்பும் அபராதமும் பனிஷ்மெண்ட்டு பெனாலிட்டி டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறதுக்கான பெனாலிட்டிஸ் என்ன வரி எவேஷனுக்கான பெனாலிட்டிஸ் என்ன இங்கே பெனாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு இம்ப்ரிசோன் பண்ணுறாங்க இதை வந்துட்டு ஒரு லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சும் இதை செய்யும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்துட்டு இங்கே ஃபைவ் இயர்ஸ் வந்து இம்ப்ரிசோன் பண்ணக்கூடிய ஒரு பெனால்ட்டியை வந்து கொடுக்குறாங்க சரி அடுத்தது அது அடுத்தது செகண்ட் பார்க்கும்போது த டிஃபண்ட் மே ஆல்சோ பி ஆர்டு டு பே ஃபார் த காஸ்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இப்போ அவங்க வந்துட்டு பனிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராசிக் ப்ராசிக் ப்ராசிக்யூஷன் ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை அவங்களே கட்டணும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பெனாலிட்டியை கொடுக்கறது சரி தென் அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக்ஸ் எவேஷன் பெனால்ட்டிஸ் கேன் பி ஹாஷ் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த க்ரைம் அவங்க எந்த அளவுக்கு பணத்தை வந்து வரி வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமல் மறைச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கறது ஸோ இதுதான் வந்து இங்கே பெனால்ட்டிஸ் அதே மூணு விதமாக கொடுக்குறாங்க ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூசோன் பண்ணலாம் அது ஃபைவ் இயர்ஸ் வரையிலும் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெனால்ட்டி அடுத்தது எவ்வளோ வந்து அந்த ப்ராசிக் ப்ராசிக்யூஷனுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் செலவு ஆகுதோ காஸ்ட் அப்படிங்கிறது ஆகுதோ அதை அவங்களே வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறது தென் தேர்ட் பார்க்கும்போது இங்கே அவங்களுடைய பன் வந்துட்டு எவ்வளோ அவங்க வந்துட்டு மறைச்சு காமிக்கிறாங்களோ அதாவது எவ்வளோ வரி பணத்தை வந்துட்டு கட்டாமல் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பெனாலிட்டி அப்படிங்கிறத வந்து கொடுக்கணுங்கிறது சரியா ரைட்டாக அடுத்தது டெவலப்மெண்ட்டு டேக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஸோ இங்கே டேக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ரிசோர்ஸுங்கிறது வளம் ஓகே மொபிலைசேஷன் அப்படிங்கிறது திரட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரிசோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏர்ன் இன்கம்மாக தான் வந்து போய் செய்கிறது இல்லையா இப்போ எந்த மாதிரியான வரிகள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னு பார்த்ததுனா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறோம் டைரெக்டாக அடுத்தது கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது சரியா இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸை கட்டுறாங்க அதே போல் கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது நேரக்டாக கட்டக்கூடியது இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி இந்த கார இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னவா போய் சேருது அப்படின்னா ஒரு ரிசோர்ஸஸ் வளமாக போய் சேருது நம்ம ஃபஸ்ட்லேயே லெசன் ஆரம்பிக்கும்போது சொன்னோம் இது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணக்கூடியது தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுதான் இது அடுத்த செகண்ட் ஒன் பார்த்ததுன்னா ரிடக்ஷன் இன் ஈக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் ரிடக்ஷன் இன் ஈக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல் குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டேக்ஸ் மூலமாக வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணலாம் பர்டிகுலராக டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் அப்படிங்கிற சம்இம்பார்ட்டண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது லக்ஸுரி டேக்ஸு இதுமாரெலாம் வந்து ப்ரொக்ரெசிவ் டேக்ஸு தான் வந்துட்டு இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வளர்விகித வரி அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கு அடுத்து வெல்ஃபேர் சோஷியல் வெல்ஃபேர் இங்கே சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஆல்கஹாலிக் லைக் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ட ஹையர் டாக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஜென்ரேட் பண்ணும்போது அதை யாருமே வந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க சரியா ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து ஆ இதுக்கு வந்து இது மூலமாகவும் வந்துட்டு இங்கே ஏன் அப்படிங்கிறது கிடைக்கிது ஆனால் இதை காரணமாக வச்சு இங்கே சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு அன்லைக் குட்ஸாக இருக்குது டாக்ஸேஷன் ஜெனரேட் சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் வெல்ஃபேர் இஸ் ஜெனரேட் டியூ டு ஹையர் டாக்ஸஸ் ஆன் சர்டைன் அன்டிசைரபுள் ப்ராடக்ட் அன்டிசைரபுள் ப்ராடக்ட் யாருமே வந்துட்டு விரும்பத்தகாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹாலிக் இதில் வந்துட்டு ஹையர் டாக்ஸஸ் அப்படிங்கிறத இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவோம் இது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத வந்துட்டு டிபெண்ட் பண்ணினது இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுது பட் ஆப்போசிட்டாக வந்து இம்போர்ட்டை வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டுங்கிறத என்கரேஜ் பண்ணக்கூடியதாகவும் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது டேக்ஸுங்கிறது ஜென்ரலாக வந்துட்டு இங்கே டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருந்தாலும் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் கூட்ஸுக்கு வந்துட்டு இங்கே டாக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இதுக்குன்னு ஒரு விளக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க சரி அப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஓகேவா ரேட்டு அடுத்தது ரீஜனல் டெவலப்மெண்ட்டு இங்கே ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் ஜோன் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகிறது இதில் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டேக்ஸ் தான் வந்து கொடுக்குது பே பேக் ரீஜியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸாக கிரியேட் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் பர்டிகுலர் செக்டாருக்கு வந்துட்டு டேக்ஸில் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இந்த ரிலாக்சேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் அந்த ரீஜனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டார் அங்கே வரும் பொழுது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் வந்துட்டு க்ரியேட் ஆகுது இது மூலமாக அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே ப்ரூஃப் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்தது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்ஃப்ளேஷன் இந்த வரி டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டூல்ஸில் ஒன்றா இருக்குது கவர்மெண்ட்னுடைய குட்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரேஷியோ இந்த டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறத ரிடியூஸ் பண்ணுறதுன் மூலமாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க சரி ஸோ இங்கே டேக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேக்ஸ் வந்துட்டு இங்கே ரிசோர்ஸஸ் மொபிலைசேஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுது ரிடக்ஷன் இன் ஈக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம்ங்கிறத வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரீஜனல் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அடுத்தது டிஃப்ரென்ஷியேட்டு டாக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட்டு டேக்ஸ் அப்படிங்கிறது வரி அப்படின்னு சொல்லுவோம் பேமெண்ட்டுங்கிறது வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேக்ஸுங்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு வித்தவுட் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்பல்சரி பேமெண்ட்டாக கொடுக்கக்கூடியது தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ஸோ டேக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய தொகை என்ன அப்படின்னா அதுக்கு பேர் டேக்ஸு சரியா அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக ஜென்ரலாக வந்துட்டு இங்கே கவர்மெண்ட்டுடைய இன்கம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அந்த சோர்ஸில் வந்துட்டு டேக்ஸும் மெயின் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு சரியா அடுத்த டேக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு கம்பல்சரி பேமெண்ட்டாக இருக்குது இஃப் டாக்ஸ் இஸ் இம்போஸ்டு ஆன் எ பர்சன் ஹேஸ் ஹி ஹேஸ் டு பே இட் யார் ஒருத்தருக்கு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவர் தான் இங்கே கட்டாயமாக அந்த வரியை செலுத்தக்கூடியவராக இருக்கார் சரி அப்படி தவறும் போது கண்டிப்பாக அவர் வந்துட்டு பெனலைஸ்டு தண்டிக்கப்படக்கூடியவராக இருக்கார் என் இன் திஸ் கேஸ் டேக்ஸ் பேயா டஸ் நாட் எக்ஸ்ப் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸு வரி செலுத்தக்கூடியவர் நேரடியாக எந்த ஒரு சலுகையையும் எதிர்பார்க்க முடியாது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களாக இருந்தாலும் கிஃப்ட் டேக்ஸு வெல்த் டேக்ஸு வேட் வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆர்டர் டாக்ஸுன்னு சொன்னோம் மதிப்பு கூட்டப்பட்ட வரி இந்த மாதிரி இந்த நாலு பிரிவில் டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா அது வந்து டேக்ஸ் ஓகேவா அடுத்து பேமெண்ட்டு பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீ இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை அந்த வேலைக்கு பணிகளை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட் கட்டணம் அப்படிங்கிறத செலுத்தி தான் ஆகணும் சரியா அடுத்தது வைல் எ ஃபீ இஸ் அ பேமெண்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் ப்ரிவிலேஜ் ஆல்டோ த ஸ்பெஷல் டு த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் ரெகுலேஷன் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட் குறிப்பிட்ட நன்மைகளுக்காக சலுகைகளை வாங்கி இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு சில சலுகைகளோடு தான் வந்துட்டு நம்ம இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம் சரியா இப்படி பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது இங்கே பப்ளிக் வெல்ஃபேர் பப்ளிக் வெல்ஃபேர் இந்த ப்ர பப்ளிக் வெல்ஃபேர் சிஸ்டத்தினுடைய மெயின் பர்பஸாகவே வந்துட்டு இந்த ரிடெக்ஷன் ஸோ இது வந்து இருக்குது சரி நான் அடுத்தது ஃபீ இஸ் அ வாலண்டரி பேமெண்ட்டு ஃபீ இஸ் அ வாலண்டரி பேமெண்ட் டேக்ஸில் பார்த்தோம் கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு ஆனால் ஃபீஸ் கட்டணம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஓன் இன்ட்ரெஸ்டில் வாலண்டரி பேமெண்ட்டாக வந்து கட்டக்கூடியதாக இருக்குது அடுத்து அண்ட் தி அதர் ஹேண்ட் ஃபீ இஸ் நாட் பேய்டு இஃப் த பர்சன் டு நாட் வென்ட் டு கெட் த சர்வீஸ் பணிகளை பெற விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னால் ஒரு சர்வீஸாக இருந்தாலும் கட்டாயமாக இங்கே வந்துட்டு பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த சர்வீஸே தேவையில்லைங்கும்போது இங்கே அந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை சரியா லாஸ்ட்டாக ஃபீ பேயோ கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீ எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப் ஃபீ டிரைவிங் லைசன்ஸ் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இங்கே வந்துட்டு நுகர்வோர் நம்ம கன்சியூமர் நுகர்வோர்னால் கன்சியூமர் இந்த கன்சியூமர் வந்துட்டு டைரெக்டாக சில பெனிஃபிட்டை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாம்ப் ஃபீ முத்திரை வரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம பெனிஃபிட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ ஓட்டுநர் உரிமை கட்டணம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அரசாங்க பதிவு கட்டணம் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் மட்டும் அந்த பெனிஃபிட்டை ஒரு கன்சியூமராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் டாக்ஸுக்கும் அந்த பேமெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஷிஸ் ரைட் இதோட இந்த லெசன் ஓவர் ஸோ டேக்ஸ் அண்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்போ பார்த்த வரைக்கும் ஓவர் ஓகேவா அடுத்த லெசனில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ